கனவிலும் நினைவிலும் மிதக்கும் சம்பவம் கதக்கிலிருந்து இருந்து பனிரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிராமம் அது கதக்கிலிருந்து ராணா செல்லும் பேருந்திலோ அல்லது ஆட்டோ மற்றும் தனியார் வாகனங்கள் மூலமாகவோ கிராமத்தின் மெருகு மாறாமல் இருக்கும் அக்குக்மத்திற்கு சென்று விடலாம் கதக்கிற்கு அருகே டம்பலா என்றொரு கிராமம் அங்கே தேசாய் குடும்பத்தினர் நல்ல செல்வ செழிப்பில் இருந்தனர் டம்பலா மற்றும் இப்போது நாம் காண இருக்கும் கிராமம் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் சொத்து அவர்களுடையதாய் இருந்தது அந்தந்த கிராமங்களில் பெரிய பெரிய வீடுகளும் அவர்களுக்கு இருந்தது ஸ்ரீ ராகவேந்திர கதக்கில் முகாமிட்டிருந்த போது தேசாய் வம்சத்தில் வந்த வெங்கடதேசாய் தினமும் பூஜையில் கலந்து கொண்டார் ஒருநாள் கதக்கிற்கு அருகில் உள்ள தனது கிராமத்திற்கு விஜயம் செய்ய வேண்டுமென்றும் தனது இல்லத்தில் ஸ்ரீ மூலராமர் பூஜையை அனுஷ்டிக்க வேண்டுமென்றும் பிரார்த்தித்துக் கொண்டார் ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்கள் தேதி சொன்னதும் வெங்கடதேசாய் தடபுடலான ஏற்பாடுகளை செய்தார் ஊர் எல்லையிலிருந்து தனது இல்லம் வரை வழிநெடுக வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டி ஊரெல்லாம் வீதியெல்லாம் ஒவ்வொரு இல்லத்தின் முன்பும் கோலமிட்டு கோலாகலமாக ஸ்ரீ குருராஜரை வரவேற்றார் சிறுவயது ஒரே மகனுடன் வெங்கடதேசாயின் மனைவியும் பம்பரமாய் வேலை செய்தார் அந்த கிராமத்திலே வெங்கட ஏக்கர் கணக்கில் தோப்பு இருந்தது அது மாம்பழ சீசன் என்பதால் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்த அன்று மாம்பழ சாற்றை பெரிய பெரிய அண்டாக்களில் தயாரிக்க சொல்லியிருந்தார் அஹ் வெங்கட சிறுவயது மகன் மாம்பழ ரசம் இப்போது நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவிற்கு வருகிறதல்லவா ஆம் அது கிரீடகிரி கிராமம்தான் அந்த கிரீடகிரி கிராமத்திற்கு நான் கதக்கிலிருந்து சென்றிருந்தேன் ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜை அனுஷ்டித்த இடத்தையும் சிறுவன் மாம்பழ ரசத்தில் விழுந்த அறையையும் தரிசித்தேன் அந்த நேரத்திலும் அதை நினைக்கும் இந்த நேரத்திலும் என் உள்ளம் கொள்ளும் உவகை இருக்கிறதே அது சொல்லி மாளாதது இந்த புனிதமான இடம் புண்ணியமான இடம் கதக்கிற்கு வெகு அருகில் இருக்கும் இடமாக இருந்தும் கதக்கில் உள்ள பலருக்கும் இதை பற்றி தெரியவில்லை கிரீநகிரி கிராமம் இருப்பது அனைவருக்கும் தெரிகிறது ஆனால் அங்கு வெங்கடதேசாயின் இல்லம் இருப்பதையும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி நிக நிகழ்ந்த இடத்தை இன்றும் காணலாம் என்பதையும் அறியாதிருந்தனர் ஸ்ரீ வீரநாராயணரை பல ஆண்டு காலம் பூஜை செய்து வந்த அர்ச்சகரையும் கிரீநகிரிக்கு அழைத்து சென்றிருந்தோம் இவ்வளவு அருகில் இருந்தும் இவ்வளவு காலம் கதக்கில் வசித்தும் நாங்கள் எவரும் இங்கு வந்ததில்லையே என ஆதங்கப்பட்டார் மாம்பழ ரசத்தில் விழுந்த குழந்தையை வெங்கட தேசாயும் அவர் மனைவியும் துணியால் சுற்றி எடுத்து வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் முன்பு கிடத்தி அவர் மந்திரம் ஜபித்து தீர்த்தம் புரோக்ஷித்த போது அந்த சிறுவன் விழித்த போது வெங்கட தேசாய்க்கு என்ன ஒரு பரவசம் இருந்திருக்குமோ மெய்சிலிர்ப்பு இருந்திருக்குமோ அந்த பரவசம் அந்த மெய் சிலிர்ப்பு எனக்கும் அந்த இடத்தை காணும் போது ஏற்பட்டது வெங்கடதேசாயின் சந்ததியர் எவரும் இப்போது அந்த இல்லில் இல்லை அவர்கள் ஹூப்ளியில் இருப்பதாக அங்கிருந்தோர் கூறினர் தினமும் அந்த பூஜை அறையிலும் மற்ற அறைகளிலும் கோலமிட்டு விளக்கேற்றி வருகின்றனர் அங்குள்ளோர் யாரும் அங்கே தங்காமல் அதை ஒரு கோவிலை போன்று பூஜித்து வருகின்றனர் வெங்கடதேசாய் மந்திராலய ஸ்ரீமடத்திற்கு எழுதி தந்ததில் நில உச்சவரம்பு வந்தபோது பெரும் பகுதி அரசாங்கத்திற்கு சென்றுவிட்டதாக விட்டதாக கூறினர் எவ்வளவு இடம் போனால் என்ன இந்த நிகழ்ச்சி எல்லோருடைய மனங்களிலும் இடம் பிடித்துள்ளதல்லவா ஸ்ரீ குருராஜர் ராஜர் ஸ்ரீ நரசிம்மருக்கு எதிரில் இடம் பிடித்துள்ளது போல கோமாந்தகத்தில் ஸ்ரீ குருராஜருக்கு எதிரில் இன்னொருவர் எழுந்தருளும் விதம் இருக்கிறதே இடம் பிடிக்கும் விதம் இருக்கிறதே அது மிகவும் மலைப்பாக இருக்கும் கதக்கிலும் கிரீடகிரியிலும் உள்ளது ஒரு வகையான விசேஷம் கோமாந்தகத்தில் ஆச்சாரிய மத்வர் நிகழ்த்திய நம்ப முடியாத செயல்கள் நிகழ்ந்த பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து அமர்ந்த விதம் பாலும் பழமும் அருந்தியதை போன்ற இன்னொரு வகையான விசேஷம் அது என்ன என்பதை அறிய அடுத்த அத்தியாயம் செல்வோம்